தினம் பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணியின் சார்பாக மாநில தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஆணைக்கிணங்க, விவசாயியுடைய மாநில தலைவர் ஜி கே நாகராஜி அவருடைய ஆணைக்கிணங்க, இன்றைக்கு பொங்கல் பரிசில் கரும்போடு சேர்த்து தேங்காயும் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேங்காய் விவசாயிகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேங்காய் நம்ம ஊரில் நம்மகிட்ட எடுக்கிறது 8 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட தேங்காய் 8 ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா கட்டுப்படி ஆகாது. 20 ரூபாய்க்கு தேங்காய் வைத்தா தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படின்னா, அங்கே இங்கே வேலைக்கு ஆள் கிடைக்கல. ஒரு மரத்தில் ஏறுறதுக்கு ஒரு கூலி 100 ரூபா கேட்குறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் 8 ரூபாய்க்கு தேங்காய் எடுத்தாங்கன்னா இன்றைக்கி தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய தேங்காய் விவசாயிகள் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். அரசாங்கம் என்ன சொல்லணும், கேரளா போரில் அங்கே தென்னையுடைய போர்டு இருக்குது, கோகனட் போர்டு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேங்காய் விவசாயிகள்கிட்டருந்து தேங்காய் வாங்கி தேங்காய் எண்ணெயாக்கி அதுபோல் அதிலேருந்து அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கொயர் போர்டுக்கு வந்து அதில் இருக்க மீதம் வரக்கூடிய அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்முடைய அரசாங்கமும் தென்னை வியாபாரிகள்கிட்ட இது விவசாயிகள்கிட்டருந்து தேங்காயை இதை வாங்கணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பொங்கலுக்கு கண்டிப்பாக தேங்காயும் கொடுக்க வேண்டும் என்று இந்த நாங்கள் ஏற்கனவே நாங்கள் அரசாங்கத்திட்ட வலியுறுத்திருக்கோம். முதலமைச்சர்கிட்ட வந்து நாங்கள் மனுவாக கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து கரும்புக்காக போராட்டம் நடத்துகிறோம். விவசாயிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டங்களில் போன முறை வந்து கரும்பை வந்து அரசாங்கம் வாங்கிச்சு. அதை நம்பி நம்ம பக்கம் இந்த கரும்பு இருக்கல, எது பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய கரும்பை அதிகமாக நம்ம ஆளுங்க விவசாயிகள் வந்து அதை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. விவசாயிகள் உற்பத்தி பண்ணி அரசாங்கம் வாங்கலைன்னா அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அதில் வந்து சர்க்கரை எடுக்க முடியாது, அது வீணாக மாட்டுக்கு தான் போடலாம், அது மாடு கூட திங்காது. ஆகவே தான் இந்த முறையும் அரசாங்கம் வந்து போன முறை மாதிரி விவசாயிகள்கிட்டருந்து கரும்பு விவசாயிகிட்டருந்து கரும்பை வாங்கணும்னு சொல்லி ஏற்பாடு நடத்துகிறோம். அரசாங்கம் கரும்பை வாங்கியிருக்கிறது, அதுபோல் தேங்காயையும் எங்களிடமிருந்து வாங்க வேண்டும் என்று விவசாயியுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை அரசாங்கம் நிறைவேற்றும் என்று நினைக்கிறோம். ஆகவே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. வேறு என்ன, எஸ்ஆர் தேவர், மாநில விவசாயியுடைய துணைத்தலைவர், பாரதிய ஜனதா கட்சி.